அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நெட் தேர்வு பற்றிய பதிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இது வாகை ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் கொரோனா காலத்திற்கு பின் பல முறை ஒத்திவைக்கப்பட்ட இந்த நெட் தேர்வு என்னென்ன மாதிரியான அடிப்படையான வினாக்களை நமக்கு முன்னாடி வச்சுருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கேள்வியினுடைய ஒட்டுமொத்தமாக பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே சேர்த்து இதனுடைய டிஃபிகல்டி லெவல் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஈஸி மாடரேட் டஃப் வழக்கமாக இந்த மூணு தான் இருக்கும் இதில் டஃப்பான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி முழுசாக சொல்லிட முடியாது பெரும்பான்மையான கேள்விகள் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இப்போ அநேகமாக இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டையும் கன்சால்டேட் பண்ணி நம்ம பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பதில் நமக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான பதில் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் மாடரேட்டுக்கும் டஃபுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த வினா அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் செப்டம்பர் மாதம் நடைபெற்ற இந்த நெட் தேர்வுக்கான முதல் நாள் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்ற நெட் தேர்வு மார்னிங் செஷன் ஆஃப்டர்நூன் செஷன் ரெண்டுமே ரெண்டாவது நியூ கொஸ்டின் நியூ டைப் அல்லது மைனர் சேஞ்சஸ் இது வழக்கமாக ஒவ்வொரு முறையும் நெட் தேர்வில் இடம்பெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் என்னென்ன நியூ சேஞ்சஸ் இருக்குது என்னென்ன நியூ கொஸ்டின் டைப் வந்திருக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுலேயுமே என்னென்ன இருக்குது அப்படின்றதை நம்ம அடுத்து வந்து பார்க்குறோம் புதுசாக இந்த வருஷம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நியூ கொஸ்டினும் டைப்பும் வரக்கூடிய வருஷங்களையும் தொடர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு புது ட்ரெண்ட் அந்த வகையில் இந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன மாதிரியான ட்ரெண்டுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் நடைபெற்ற தேர்வை பற்றி நமக்கு முழுமையாக தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வை பற்றிய ஒரு சில அடிப்படை புரிதல் நமக்கு இருக்கணும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்ற டிசம்பர் மாதத்திற்கான தேர்வினுடைய ஒரு சில அடிப்படை குறிப்புகளை இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஏறத்தாழ பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணி எட்டு லட்சத்திற்கு மிக நெருக்கமாக ஏறத்தாழ ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு பேர் மட்டும்தான் அப்பியூர்டு கேண்டிடேட்ஸ் அதில் ஜேஆர்எஃப் வாங்கினவங்க ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜேஆர்எஃப் வித் நெட் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வெறும் நெட் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணவங்க அறுபதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு டோட்டல் அறுபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இது ஒட்டுமொத்த ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸோடைய எண்ணிக்கையில் வந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ ஆறு சதவீதம் ரிசர்ச் ஆப்டிடியூட் இதுவும் வழக்கமாக ஐந்து கேள்வி கேட்கப்பட வேண்டிய பகுதி இந்த முறை இதில் வந்து ஆறு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு டீச்சிங் ஆப்டிடியூட் இருக்கக்கூடிய பெரும்பாலான கேள்விகள் மாடரேட் அதாவது நடுத்தர வகையை சார்ந்தது ரொம்ப கஷ்டமும் கிடையாது ரொம்ப ஈஸியான கேள்வியும் கிடையாது கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சுருந்தோம் கொஞ்சம் சமயோசிதமாக அந்த இடத்துல யோசித்தோம் எக்ஸாம் டென்ஷனை மனசில் வச்சுக்காமல் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கேள்விகளுக்குமான பதிலையும் நம்மளால் சரியாக பதிலளிக்க முடியும் ஆனால் ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படிங்கிற அந்த பகுதி அந்த மாதிரியானது அல்ல இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக கண்டிப்பாகவே இந்த கொஸ்டின் வந்து ஹார்டு டஃப்பான கொஸ்டின் அடுத்ததாக காம்ப்ரிகென்ஷன் இந்த காம்ப்ரிகேன்ஷன் அப்படிங்கிற இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் டஃப் மாட்ரேட் ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கேள்விகள் வழக்கமாக ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக கேள்விகள் கேட்கப்பட்டதுனால சிலருக்கு அது மாட்ரேட்டாகவும் சிலருக்கு அது டஃப்பாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேர்வு எழுதிய மாணவர்கள் தேர்வு முடித்த பின்பு பதிவு பண்ணியிருக்காங்க மீண்டும் ஐந்து கேள்விகள் மிக எளிமையாக கேட்கப்படக்கூடிய அல்லது மதிப்பெண்கள் நாம் வாங்குவதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து கம்யூனிகேஷன் இந்த கம்யூனிகேஷன் பகுதியில் இந்த ஆண்டு மாடரேட்டாக தான் கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு ஆனால் கேள்விகளினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஒரு கேள்வி குறைவாக இருக்குது வழக்கமாக ஐந்து கேள்விகளுக்கு பதிலாக இந்த ஆண்டு நாலு கேள்வி மட்டும்தான் கேட்டிருக்காங்க பெரும்பாலானவர்களுக்கு சிரமமாகவும் ஒரு சிலருக்கு எளிமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கணக்கு மேத்ஸ் இந்த பகுதியில் வழக்கமாகவே ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் சிலருக்கு அது கடினமாக இருக்கும் ஆனால் இந்த முறை காலை மாலை இரண்டு வேலையுமே போத் ஷிஃப்ட் ரெண்டு ஷிஃப்ட்லேயுமே நடந்த தேர்வுகளில் மாடரேட் லெவலில் தான் கொஸ்டின் பேப்பர் இருந்திருக்கு அதனுடைய டிஃபிகல்ட்டி லெவல் நிச்சயமாக மாடரேட் அப்படிங்கிற அளவில் தான் இருந்திருக்கு டிஐ பொறுத்த வரைக்கும் போத் ஷிஃப்ட் ரெண்டுலேயுமே முதல் ஷிஃப்ட்டில் நாலு ரெண்டாவது ஷிஃப்ட்டில் அஞ்சு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ஐசிடி பகுதியிலிருந்து நாலு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு நான்குமே மாடரேட் அப்படிங்கிற அளவில் தான் இருந்திருக்கு சிலது ஈஸியாக இருந்திருக்கலாம் இந்த ஈஸி அப்படிங்கிறது வந்து ஆஃப்டர்நூன் செஷனில் மாடரேட்டாக கேட்கப்பட்ட கேள்விகள் காலை செஷனில் இருந்துருக்கு ஹயர் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த பகுதியில் இந்த முறை காலை மாலை ரெண்டு வேளையிலையுமே நான்கு கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு என்வரான்மெண்டல் சயின்ஸ் மாடரேட்டாக கேட்கப்பட்ட கேள்வி ஆனால் கேள்விகளினுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு வெறும் மூன்று கேள்விகள் மட்டுமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பேப்பர் ஒன்றுக்கு வந்து நம்ம தனியாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு சொல்லி சொல்லிட முடியாது பட் இருந்தாலும் இருபத்தி நாலாம் தேதி நடைபெற்ற இந்த தேர்வில் குறைந்தபட்சமாக எவ்வளோ மதிப்பெண் இதில் வாங்குறது நமக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நெட் தேர்வு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குறைந்தபட்சம் இருபத்தெட்டு ப்ளஸ் வாங்கியிருக்கிறது ரொம்ப சேஃப்டி ஜேஆர்எஃப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குறைந்தபட்சம் முப்பத்தி ரெண்டுக்கும் அதிகமான மதிப்பெண்கள் தேர்ட்டி டூ ப்ளஸ் வாங்கியிருக்கணும் பார்ட் டூ தமிழை பொறுத்த வரைக்கும் கேள்விகளினுடைய போக்கு கேள்விகளின் தரம் புதிய கேள்வி முறை அல்லது வினா அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்மளுடைய அலசல் கேள்விகளை பற்றிய அல்லது நெட் தேர்வு பற்றிய அடுத்தடுத்த பகுதி அமைய இருக்குது பேப்பர் ஒன்னில் கேட்கக்கூடிய காம்ப்ரிகென்ஷன் மாதிரியே இந்த முறையும் தமிழில் பத்திய அமைப்பு முறையில் வினா கேட்டிருக்காங்க அடுத்து ஒரு நீளமான கவிதை கொடுத்து அதிலிருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு சில கேள்விகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு தமிழ் ஒரு புதிய முறை அல்லது நியூ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த முறை மட்டும்தான் கேட்டிருக்காங்க இது அடுத்தடுத்த வருடங்களில் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு புதிய ட்ரெண்டாக அமைவதற்கான வாய்ப்பு அதிகம் ஒவ்வொரு ஆண்டும் நிரல்படுத்துக வரிசை முறை யாது அப்படிங்கிற இந்த பேட்டனில் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மாணவர்கள் எல்லாருமே இந்த நிரல்படுத்துகிற வரிசையிலும் வரிசைப்படுத்துக வரிசையிலும் நிறைய கேள்விகளும் அதற்கான பதில்களையும் தயார் செஞ்சதுக்கப்புறம் யூஜிசி நெட்டில் இருந்து இந்த மாதிரியான கேள்வி கேட்குறத சுத்தமாக குறைச்சிட்டாங்கன்னு சொல்லணும் அதுவும் இந்த ஆண்டு இந்த மாதிரியான கேள்விகள் சும்மா பேருக்கு ஒன்று ரெண்டு கேள்விகள் மட்டும்தான் கேட்கப்பட்டிருக்கு இது மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் இருந்திருக்கும் இந்த முறை வினாக்களில் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த மூன்று பகுதிகள் இருந்தால் ஒன்று நாட்டார் வழக்காற்றியல் அல்லது நாட்டுப்புறவியல் அப்படிங்கிற பகுதி தமிழர் நாகரிகம் பண்பாடும் சார்ந்த பகுதி கொஞ்சம் திறனாய்வு சார்ந்த கேள்விகளும் இதில் இருந்திருக்கு மூன்றாவதாக தொல்லியல் சார்ந்த கேள்விகள் அடுத்ததா இக்கால இலக்கியம் சங்க இலக்கியம் காப்பியங்கள் பக்தி இலக்கியம் அப்படிங்கிற வழக்கமாக கேள்விகள் மிக அதிகமாக வரக்கூடிய பகுதிகள் இதில் இருந்து கேள்விகள் கொஞ்சம் கம்மியாயிருச்சு அல்லது சிலருக்கு வந்து அது நல்லா படிச்சிட்டு போனவங்களுக்கு அது நிறைய கம்மியாக இருந்திருக்கும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் நடைபெற்ற நெட் தேர்வுக்கான குறிப்பாக தமிழுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தா தமிழ் ஓப்பன் கோட்டாவில் இருக்கக்கூடிய அண்டசர்வ்டு கேட்டகரி அதற்கான கட் ஆஃப் ஜேஆர்எஃப்க்கு ஐம்பத்தி ஆறாகவும் நெட் எக்ஸாமுக்கு ஐம்பதாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ஜேஆர்எஃப்க்கு ஐம்பத்தி எட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நெட் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் ஐம்பத்தி ரெண்டாக இருக்கலாம் ஏன் இந்த ரெண்டு கட் ஆஃப் அப்படின்னு யோசித்து பார்த்தா இப்போது அதாவது கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய எம்ஏ இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேலான மாணவர்கள்கிட்ட பேசும்போது அவங்களுடைய கட் ஆஃப் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இது வந்து உத்தேசமான கட் ஆஃப் ஒருவேளை இதில் மாற்றங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட ரொம்ப பெருசாக மாற்றங்கள் இருக்காது குறைந்த அளவிலான மாற்றங்கள் தான் இருக்கும் இந்த ஒட்டுமொத்தமான இந்த கட் ஆஃப் போடுறதுக்கு ஏறத்தாழ இரநூத்தி நாற்பத்தி நாலு மாணவர்களிட்ட பேசியிருக்கேன் இரநூத்தி நாற்பத்தி நாலு மாணவர்கள் தாங்கள் தேர்வு எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ மார்க் வரும் அப்படின்ற அந்த கட் ஆஃப் வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த கட் ஆஃப் நீங்களும் உங்களுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நீங்கள் எவ்வளோ சரியாக உங்களுக்கு மார்க் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் சேட் பாக்ஸில் பதிவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கட் ஆஃப் பற்றி மீண்டும் ஒரு பதிவினை மிக விரைவில் நான் நம்முடைய வாகை சேனலில் பதிவிட தயாராக இருக்கிறேன் அதுவரை உடலால் தனித்திருப்போம் உள்ளத்தால் இணைந்திருப்போம் நன்றி